புதிய கல்விக் கொள்கை, இஏஏ 2020 போன்ற மக்கள் விரோத சட்டங்களை திரும்பப் பெற கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இஏஏ 2020 சட்ட வரைவை திரும்பப் பெற கோரியும், தமிழக அரசுக்கு அனைத்து வளங்களும் கொண்ட கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க கோரியும் கும்பகோணத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பொதுக்குழு தலைவர் கோவிந்தகுடி ரஹ்மத் அலி அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் சரவண பாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், தலைமை கழக பேச்சாளர் குடந்தை சம்சுதேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட மற்றும் ஒன்றிய அணி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மற்ற எல்லா அனைத்து தரப்பினரையும் பாதிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தை அதற்கு நிச்சயமாக திரும்பப் பெற வேண்டும். அடுத்தது கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இது வந்து 3 கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் 2 திட்டங்களை வாபஸ் பெற வேண்டும். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டங்கள் புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும். இது வந்து திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டத்தை எங்கள் தலைமையோட கலந்து முடிவெடுத்து மிகப்பெரிய வீரியமிக்க போராட்டமாக மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன்.